வெல்கம் டு டிஎன்பி ஸ்மாக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 25. டே நம்பர் 25ல் நம்ம பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம், சதவீதம். டே நம்பர் 21ல் இருந்து டே நம்பர் 25 வரைக்கும் பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஏகமா பிகமா சி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245, 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கொடுத்துருக்க மூணு பேர்த்தில் யார் அதிக வாக்குகள் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. அவங்களோட சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்குகள் பார்த்தோம்னா 245 டிவைடட் பை, இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட வாக்கு சதவீதம் அப்படின்னா மொத்த வாக்குகள் என்ன அப்படிங்கிறத அதை கீழே நோட் பண்ணணும். மொத்த வாக்குகள் என்ன, 153 ப்ளஸ் 245 ப்ளஸ் 102, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10 வரும். 10 ஜீரோ பேலன்ஸ் 1, இங்கேயும் 10 வரும். சப்போ ஜீரோ பேலன்ஸ் 1, அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 500 245 எடுத்தவர் தான் வெற்றி பெற்றவர். அவரோட சதவீதம் கேட்டிருக்கனால இன்ட்டு 100. இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 5 இங்கே 4 5 20 பேலன்ஸ் 4 வரும். 45 9 5 45, அப்போது 49% தான் அந்த வெற்றி பெற்றவர் எடுத்த பர்சன்டேஜ். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்த வாக்கள் ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு என்ன, ஏ ஆனவர் வந்துட்டு 192 வாக்குகள் வித்தியாசத்தில். அப்போ ஏ எடுத்த வாக்கு பி எடுத்த வாக்கு இதோட வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 192. அடுத்தது ஏ எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு, ஏ 58% எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மொத்தம் இருக்க 100% ஏ 58% எடுத்துட்டார் அப்படின்னா, அப்போ பி எவ்வளோ எடுத்திருப்பார், இந்த 100 58 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 42%. அப்போ 42% தான் பி எடுத்திருப்பார். இப்போது நம்மளுக்கு சதவீதம் தெரியும், ஆனால் இங்கே 192ங்கிறது அதோட வாக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டோட வித்தியாசம், அந்த சதவீதத்தோட வித்தியாசமும் இந்த 192ங்கிற இந்த வாக்கோட வித்தியாசம் இவ்வளோ வாக்குகள் அப்படிங்கிறது சமம். அப்போ 58 42 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 16. இந்த 16% வேல்யூ தான் இந்த 192. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, 100% கேட்குறாங்க. அப்போ 100% என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இப்போ 16 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 16 பேலன்ஸ் 3 32 அப்படின்னா 2 வரும். அப்போது 12 × 100 தான் அந்த எக்ஸோட வேல்யூ. 12 × 100 என்ன, 1200. 1200ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் தனது வருமானத்திலிருந்து 6% ரூபாய் 3000 சேமிப்பு செய்கிறார் எனில் அவரது வருமானம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 3000 அமௌண்ட் இருக்குது, இது எத்தனை சதவீதம், 6% 3000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6% வேல்யூ தான் இந்த 3000. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, அவரது வருமானம், அவரோட வருமானம் 100%, இது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 6 6 5 6 30, அப்போ இங்கே 500. அப்போ 500 × 100 50000 இருக்குங்களா. ஸோ 50000ங்கிறத அவரோட வருமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ரவியின் மாத வருமானம் ரூபாய் 12000, அவர் சேமிப்பும் தொகை ரூபாய் 1200, அவரின் செலவு சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதங்கள் முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்குகிற அமௌண்ட்டு வருமானம் என்ன, மாத வருமானம் 12000, ஆனால் சேமிப்புக்கும் தொகை பார்த்தோம் அப்படின்னா 1200. இப்போ என்ன பண்ணலான்னா, 12000 1200ங்கிறது எத்தனை சதவீதங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அவரோட சேமிப்போட சதவீதம். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. 12000 1200ங்கிறது 10%. ஓகே, ஒரு வேளை நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மொத்த அளவு நம்ம கீழே நோட் பண்ணுவோம். 12000 மேலே இருக்க அந்த சேமிப்பை மட்டும் மேலே நோட் பண்ணுவோம். × 100 நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 0 இங்கே இருக்க அந்த 2 0 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 12 12, அப்போ இங்கே 12 தான். அப்போ 10 தான் அவரோட சேமிப்போட சதவீதம். ஓகேவா, இவங்க என்ன ஆர்டரில் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு செலவு அடுத்து சேமிப்பு. சேமிப்பு 10% அப்படின்னா அப்போ செலவு என்ன, 100 அந்த 10 100% தானே நம்ம மொத்தத்துக்கு எடுத்துக்குவோம். அப்போ செலவு என்ன, 90%.
90% செலவு 10% சேமிப்பு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். பால்சன் அவரது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவன் செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பால்சன் பார்த்தோம் அப்படின்னா வருமானத்தில் எவ்வளவு செலவு பண்ணுறான், 75% செலவு பண்ணுறான். அவ்வளோ வருமானம் 20% இன்க்ரீஸ் ஆன பின்னாடி செலவில் 10% அதிகரிக்கிறாங்க. அப்போது மறுபடியும் சேமிப்பில் வந்துட்டு எத்தனை விழுக்காடு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ பால்சன் ஒருவேளை அவர் 100 ரூபா வாங்கினார் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 75%ங்கிறது 75 ரூபா தானே, 100ல் 75% 75 ரூபா இது செலவு. ஓகேங்களா, அடுத்து இப்போ இதில் வந்துட்டு சேமிப்பு எவ்வளோ இருக்கும், 100ல் 75 போனுச்சுன்னா பேலன்ஸ் 25, இதுதான் சேமிப்பு. ஏன்னா லாஸ்ட்டில் சேமிப்போட சதவீதம் தானே கேட்குறாங்க, ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவரோட வருமானத்தில் தான் 20% அதிகரிக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் அவர் 100 ரூபா வருமானம் வாங்கினார், இப்போ அவருக்கு 20% அதிகரிச்சுன்னா எவ்வளோ வாங்குவார், 120 ரூபா வாங்குவார். அப்போ அந்த சதவீதம் அமௌண்ட்டு கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகேவா, இப்போ புதுசாக 20% அதிகரித்த முன்னாடி 120 ரூபா அவர் வருமானம் வாங்குவார். இப்போ என்ன பண்ணுறாரு, செலவை 10% அதிகரிக்கிறாரு. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், ஏற்கனவே அவர் செலவு பண்ணது 75 ரூபா, இதிலிருந்து 10% அதிகரிக்கிறார். அப்போ 10% என்ன, 10% 7.5. 75%ல் 10% என்ன, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முன்னாடி வச்சா அதான் 10%, 7.5 எக்ஸ்ட்ரா. அப்போ ஏற்கனவே 75, இந்த 10% எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறபோது 75 + 7.5 82.5. அப்போது 120 ரூபா வாங்கினார் அப்படின்னா அவரோட செலவில் 10% அதிகரிக்கிறார்னா 82.5 ரூபா அவர் செலவு பண்ணுவார். இப்போ அவங்க கேட்குறது சேமிப்பில் எத்தனை சதவீதம். அப்போ நம்ம இங்கே நம்ம சேமிப்பு கண்டுபிடிக்கணும், எவ்வளவு, 20% அதிகரித்த பின்னாடி. அப்போ 120 ரூபாயில் இந்த 82.5 போனுச்சு அப்படின்னா இது மீதி தானே சேமிப்பு. அப்போ மீதி என்ன, இங்கே இந்த 0 இருந்துச்சு அப்படின்னா 5, பேலன்ஸ் இங்கே 9 இருக்கும், 9ல் 2 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 7, அடுத்து இங்கே 11ல் 8 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3, 37.5. ஓகேவா, 37.5 அவர் புதுசாக சேமிக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா, பழைய சேமிப்பு அமௌண்ட் என்ன, 25 ரூபா, புதுசாக சேமிக்கிற அமௌண்ட் என்ன, 37.5. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக அவர் வாங்கினது சேமித்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேமித்தது 25 ரூபா, இப்போ 37.5 அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் சேமிக்கிறாரு, 37.5 25 ரூபா போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 12.5. அப்போது 12.5 தான் அவர் எக்ஸ்ட்ரா சேமிக்கிறது, இவ்வளவுது அதிகரிச்சிருக்கு, 12.5 அதிகரிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேமிப்போட விழுக்காடு அப்படின்னா பழைய சேமிப்பு என்ன, 25, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 12.5, இதோட சதவீதம் கேட்குறாங்க, 100. ஓகேவா, இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், 12.5 ஒரு டைம், 25, அதாவது 12.5 ரெண்டு டைம் மல்டிப் பண்ணிங்கன்னா 25 கிடச்சிரும். ஓகேவா, அடுத்து 52 52 100. அப்போது பழைய சேமிப்பில் இருந்து புதுசாக எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, 50% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கரெக்டாக அவன் கொடுத்துருக்க வேர்டு நீங்கள் 100லேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பான ஆன்சர் தான் வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 வச்சுக்கிறாரு, அதில் செலவு 75, சேமிப்பு 25, இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன, அவரோட வருமானத்தில் 20% அதிகரிக்குது, அப்போ 120 ரூபா வாங்குறாரு. அடுத்து அவரோட செலவில் தான் என்ன பண்ணுறாரு, 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த 10% என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஏற்கனவே அவர் செலவு பண்ண அமௌண்ட்லேருந்து தான் 10% கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது 82.5 கிடைக்கும். அடுத்து சேமிப்பை நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 6வது க்வெஸ்சன் பாருங்கள், 25 மாணவர்களில் 72 சதவீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர் எத்தனை பேர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் திறமையானவரோட சதவீதம் 72% கொடுத்துருக்காங்க, அதாவது 25 மாணவர்களில் 72% திறமையானவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் க்வெஸ்சன் என்ன, திறமையற்றவர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 100ல் 100% இருக்கும், அதில் 72% பேர் திறமையானவர் அப்படின்னா மீதி 100ல் நம்ம 72 மைனஸ் பண்ணவங்க தானே வந்து திறமையற்றவர்கள். அப்போ இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28% பேர் திறமையற்றவர்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 28% அளவு தான் அவங்க கேட்குறாங்க, எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த 25 28% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே போதும். எப்படி 25 இங்கே 4 times நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 100 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஓர்னா 4 7 நாங்கள் 28, அப்போ 7% பேர் சாரி 7 பேர் பார்த்தோம் அப்படின்னா கணித பாடத்தில் திறமையற்றவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 7வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்க இருக்கிற அமௌண்ட் நோட் பண்ணுறோம். 50,500 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அதிகரிக்குது, 5%. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 105/100. ஓகே, 100 அந்த அதிகரிக்க சதவீதத்தை நம்ம ஆட் பண்ணிடுவோம், அதான் 105/100. 2 வருஷம் அப்படின்னா இன்னொரு டைம் 2வது டைமும் 105/100 நம்ம போடுவோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். நீங்கள் மொத்தத்துக்கு இந்த 5 சிம்பிளை பண்ணிருக்க வேணா, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இந்த டிவைடில் 100 அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 105 105 மல்டிபிள் பண்ணலாம். ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா 105 ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணால் 110, அடுத்து இந்த 5 மல்டிபிள் பண்ணால் 25. இதுதான் இந்த 105 105 மல்டிபிள் பண்ணதுக்கு வரக்கூடிய ஆன்சர். நீங்கள் நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை 505 மல்டிபிள் பண்ணணும். 5 மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா டிவைடில் 100 அப்படியே தான் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, 5 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25 பேலன்ஸ் 2, இங்கே 2 10 2 12 2 பேலன்ஸ் 1, இங்கே அந்த 1 அப்படியே வரும், 1 5 1 5. அடுத்து இந்த 0 அப்படியே போட்டுறேன். அடுத்து மறுபடியும் 5 இதே நம்பர் தான் இந்த சைடு வரும். அப்போ 5 2 1 5 5. ஓகேவா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 2 6 7 6 5 5. ஓகேவா? இப்போது வந்திருக்க அமௌண்ட்டு அப்படியே நோட் பண்ணிவிட்டு டிவைடில் 100 இருந்துச்சா, அப்போ 100 இருந்துச்சுன்னா 2 digit மட்டும் புள்ளி வச்சிடலாமா? அப்போ 5 5 6 7 6.25 அப்படின்னு கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 0.25 வந்து இங்கே கன்சிடர் பண்ணல, மீதி இருக்க முழு வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 55,676 அங்கே இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது நம்ம அந்த கூட்டு வட்டி கான்செப்டே நம்ம பார்த்துருந்தோம், அதிலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 8வது க்வெஸ்சன் பாருங்கள். பிருந்தா என்பவர் 100 150 மற்றும் 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வின் முறையே 85% 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்னா 3% இருக்குது, 3 கூட்டி 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் கிடைக்கும், அதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணிடக்கூடாது. இங்கே நீங்கள் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதிகபட்ச மதிப்பெண்ணை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு 100 அதிகபட்ச மதிப்பெண் 100 இருக்கும்போது அதோட பர்சன்டேஜ் 85. ஓகேவா? அப்போது 100 இப்போ மொத்த தேர்ச்சி சதவீதம் கண்டுபிடிக்கும்போது மொத்த அளவு, ஓகேவா, மொத்த அளவு டிவைட் பை அவங்க எடுத்த மதிப்பெண்ணோட அளவு இன்ட்டு 100. இதெல்லாம் நம்ம போடுவோம். மொத்த அளவுங்கிற போது நம்ம வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்க அந்த அதிகபட்ச மதிப்பெண்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா மொத்த மதிப்பெண் கிடச்சிரும். ஓகே, என்ன வரும், 100 + 150 + 200 அப்போ பார்த்தோம் அப்படின்னா 450. ஓகேவா? இப்போது அவங்க எடுத்த மதிப்பெண்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட் இங்கே 450ங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எடுத்த மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 100 இருக்கிறதுல எத்தனை பர்சன்டேஜ், 85% அப்படி இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த 85 போட்டுடலாம். ஆனால் அடுத்ததில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் 150, இந்த 150 தான் எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்காங்க, 86%. அப்போ 150 86% என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு 86 இங்கே நோட் பண்ணிட முடியாது, அளவு உங்கள் இங்கே மாறும். என்ன அளவு மாறும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் 50 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 2 அப்படிங்கிற வரும். அடுத்து 2 அடிச்சு கொடுத்தா இங்கே 43 வரும். 3 × 43 3×9 அடுத்தது 3×12 129 தான் அந்த 86%. ஓகேவா? அதே போல் தான் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 200 அதிகபட்ச மதிப்பெண் உள்ளதில் எவ்வளோ எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க, 84. அப்போது இந்த 200 84% என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானதான். எப்படின்னா
நூற்றுக்கு 84 அப்படின்னா 200க்கு இன்னொரு ஒரு 100%ல 84ங்கிறது ஆட் ஆகும். ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா 168 அப்படிங்கிற வரும். நீங்கள் இந்த நார்மல் மல்டிபிகேஷன் போட்டு பார்த்தாலும் இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். 2 × 84 தான். அப்போ 2 × 84 என்ன? 168. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 168, 129, 85. இங்கே 89, 8 + 9 17, 17 + 5 22. ஓகேவா? அடுத்தது இங்கே 22ல் 2 பேலன்ஸ், இங்கே 2. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 10, 18. நெக்ஸ்ட்டு 382. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 382 தான் உங்கள் எடுத்திருக்க மதிப்பெண். ஓகேவா? இப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும்? 382/450 × 100. இது நம்ம சால்வ் பண்ணுவோமா? சரி, சால்வ் பண்ணோம்னா இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இப்போ இங்கே 3 8 2 0 / 45 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். 5 சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 5 45, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 5 35, பேலன்ஸ் 3 இருக்கும், 32. அப்போது 6 5 30, பேலன்ஸ் 2 இருக்கும். 20 அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா 4 5 20. ஓகேவா? 764/9. மறுபடியும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 8 9 72. ஓகேவா? 8 9 72, பேலன்ஸ் பார்த்தோம்னா 4 44 அப்படின்னா 4 9 36. அப்போ 84.something வருதா? ஆப்ஷன் நீங்கள் கவனிங்க, இதில் வேறு எதுலையுமே வந்துட்டு 80-something வரல, ஆப்ஷன் 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 84.88% இதற்கான ஆன்சர் நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே அளவு மேலே எந்த அளவு மாறும் அதோட அந்த வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 9வது க்வெஸ்சன் பாருங்கள். 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு 0.5 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார், அவற்றில் 61 வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியான க்வெஸ்சனுக்கு ஃபுல் மார்க் வந்துடும், தவறாக மிஸ்டேக் பண்ணதுக்கு 0.5 மார்க் போயிடும், அட்டன் பண்ணால் மட்டும் அப்படின்னா 0.5 மார்க் போயிடும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வச்சு மொத்த மதிப்பெண் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ட்டு இதில் லாஸ்ட்டில் நீங்கள் கவனிங்க, மொத்தம் இருக்கிறது 100 வினாக்களில் 61 வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறார். அப்போ 61க்கு கரெக்டாக அடித்தார் அப்படின்னா 61ங்கிறது தான் இதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ அவர் பண்ண மிஸ்டேக்லாம் இங்கே நோட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன, அவர் 61 கரெக்டாக அடிச்சிருக்காரு, ஆனால் 88 அட்டன் பண்ணியிருக்காரா? 88 அட்டன் பண்ணதில் 61 தான் கரெக்டு. அப்போ மீதி என்ன மிஸ்டேக்கு, எத்தனை மிஸ்டேக்னு பார்த்தோம் அப்படின்னா மீதி 27. இப்போ 27 மார்க் வந்துட்டு மிஸ்டேக் அப்படின்னா தவறான மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு போகும்? 2 மதிப்பெண் போகும். ஓகேவா? 0.5 மதிப்பெண் போகும். அப்போ இதை 1/2 அப்படின்னு பார்க்கும்போது 27 பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 13.5 மார்க் போயிடும் மிஸ்டேக் பண்ணதிலே. அடுத்தது என்ன, அவர் அட்டன் பண்ணாத க்வெஸ்சனும் இருக்குது. மொத்தத்துக்கு 100 கேள்வி தானே, இந்த 100ல் அவர் 88 தான் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி இங்கே எத்தனை இருக்குது? மீதி பார்த்தோம் அப்படின்னா 12. இந்த அட்டன் பண்ணாத க்வெஸ்சனுக்கு எத்தனை மார்க் போகும்? 0.5 மதிப்பெண் போகும். அப்போது 1/4 போடும்போது அடிச்சு கொடுத்தோம்னா 3. அப்போ 3 மார்க்கும் மைனஸ் ஆயிரும். இப்போ 13.5 என்ன, அவர் மிஸ்டேக் பண்ணதுக்கு. 3 மார்க் என்ன, அவர் அட்டன் பண்ணாத க்வெஸ்சனுக்கு சரியான விடை அளித்தது 61. அப்போ 61 மார்க்கில் இருந்து இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன, 16.5 மைனஸ் பண்ணணுமா? 61ல் 16.5 மைனஸ் பண்ணணும். ஓகே, இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், இங்கே பாயிண்ட், இங்கே 0 இருந்துச்சுன்னா 0.5 அப்படியே வரும். இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 10 6 பாயிண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 4. இங்கே 5 இருக்கிறதும் 5ல் 1 பாயிண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 4. அப்போ 44.5 மார்க் தான் அவர் வாங்குவார். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அவர் பண்ண மிஸ்டேக்கு அட்டன் பண்ணாதுக்கு எல்லாத்தையும் மார்க்கு கழித்து தான் அந்த 61லேருந்து தான் நம்ம கழிக்கணும். ஓகே, கழித்து எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிற நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 10வது க்வெஸ்சன் பாருங்கள். 2013 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 125,000,
அடுத்த ஆண்டில் அது 7% பெருகுமானால் 2014 மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிளானதான், அந்த 125,000 7% அதிகரிச்சிருக்கு, அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் 125,000 7% என்ன, 1%ங்கிறது இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 1% எவ்வளவு, 1,250. இதை நம்ம 7 மல்டிபிள் பண்ண அப்படின்னா 7% கிடச்சிருமா, இங்கே 0 7 × 35 5 பேலன்ஸ் 3, அடுத்து 7 × 14 = 3 = 17 17 × 7 பேலன்ஸ் 1, 1 × 7 = 7 = 1 = 8. அப்போது இந்த 125,000 இந்த 750 தான் ஆட் ஆகும். ஓகேவா, அப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 7 × 13 = 3 பேலன்ஸ் 1, இங்கே 3, அப்போது 133,750 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ பர்சன்டேஜ் கான்செப்டில் இந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.